இப்போ இந்தியன் ஃப்ளாக் பிரேஸ்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ட்ரை கலர் எடுத்திருக்கேன், அப்புறம் இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ரான் கலர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஹூக் சைஸ் வந்து 3.5 mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ரான் கலரில் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் வந்து ஜஸ்ட்டு நம்ம முடிச்சு போடுற மாதிரி தான். இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி ஹூக்கு இது இருக்குது பார்த்தீங்களா, நூலை வந்து இந்த மாதிரி இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு நம்ம என்ன ஹூக் வச்சுருக்கோமோ அந்த ஹூக்கை இப்படி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஹூக் வந்து 4 mm நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 3 mm அந்த மாதிரி நீங்கள் எந்த ஹூக்னாலும் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யான் வந்து நான் அக்ரலிக் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா ஹூக்கோட டைட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து செயின் 30 போட போகிறேன். செயின் 30 வந்து இந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு செயின் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு உங்கள் ஹூக்கை வந்து இந்த யானில் விட்டு இந்த நூலை இப்படி இழுக்கணும் உள்ளே இந்த லூப்புக்குள்ளே. ஓகேவா, பேசிக்ஸ் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ 1, 2, 3 செயின்ஸ் போட்டிருக்கேன். இந்த வி மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஒவ்வொரு செயின். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ 30 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து ஹூ செகண்ட் ரவுண்ட் எப்படின்னா, ஹூக்கிலேருந்து ஃபஸ்ட்டு செயின் வந்து இது, செகண்ட் செயின் இது. ஓகேவா, இப்போ ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின்குள்ளே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த செயின்குள்ளே நீங்கள் ஹூக்கை விட்டிங்கன்னா இந்த லூப் வெளியே வந்துடும். ஸோ ஃப்ரம் ஹூக் நம்ம செகண்ட் செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷியே பண்ண போகிறேன். இப்படியே ஒவ்வொரு செயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வி ஸ்டிச், இந்த ஒவ்வொரு வி ஸ்டிச்சிலையுமே நான் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷியே பண்ண போகிறேன். அப்படியே எண்டு வரைக்கும் பண்ணுவேன். டோட்டல் வந்து 29 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹூக்லேருந்து செகண்ட் ஸ்டிச்சஸ் இது தான். இதில் வந்து 1 சிங்கிள் க்ரோஷியே பண்ணுறேன். சிங்கிள் க்ரோஷியே பண்ணுறதுக்கு யான் இந்த மாதிரி ஹூக்கை இன்செர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி இந்த 2 லூப்ஸ்க்குள்ளே உங்கள் ஹூக்கை எடுக்கணும். அகெயின் நான் பண்ணுறேன், இந்த வி ஸ்டிச் இருக்குல்ல இதில் வந்து சென்டரில் உங்கள் ஹூக்கை இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 2 லூப் வரும். சும்மா இந்த நூலை வந்து யானை ஓவர் பண்ணிவிட்டு எடுத்துருங்க ரெண்டு இதுலேயும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 சிங்கிள் க்ரோஷியே பண்ணணும். நான் இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். இப்போ 26 லாஸ்ட்டாக, 27, 28, 29. 30 செயின்ஸில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 29 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ அடுத்த ரோவில் வந்து நான் ஒயிட் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ நியூ யான் வந்து ஆட் பண்ணுறேன். அதை வந்து இந்த மாதிரி கொடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி உள்ளே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த டெய்ல் எண்ட் இருக்குல்ல, ஷார்ட் டெய்ல் எண்ட் வந்து கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் விட்டுக்கோங்க. இந்த ஆரஞ்சு அளவுக்கு கொஞ்சம் லாங்காக விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஒர்க் வந்து ரைட் சைடு தானே பண்ணிகிட்டு வந்தோம், இது அப்படியே இந்த லெஃப்ட் சைடாக மாற்றுறோம். மாற்றிட்டு நம்ம எல்லா ஃப்ரண்ட் லூப்லேயுமே 1 சிங்கிள் க்ரோஷியே பண்ண போகிறோம். ஓகேவா, ஃப்ரண்ட் லூப்னா இந்த இடத்துல 2 இருக்குல்ல, நம்ம எப்போவுமே இந்த வி ஸ்டிச்சுக்கு அடியில் விட்டு தான் ஒர்க் பண்ணுவோம். இப்படி சிங்கிள் க்ரோஷியேனா இப்படி பண்ணுவோம். இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃப்ரண்ட் லூப் இந்த ஃபஸ்ட்டில் இருக்க லூப்பில் மட்டும் இப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷியே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து இப்படி இதில் மட்டும் விட்டுட்டு யானை இப்படி கிராப் பண்ணுங்கள், சிங்கிள் க்ரோஷியே பண்ணுங்கள். அகெயின் இதுலேயுமே இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் உள்ளே விடக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இதில் 1 மட்டும் விட்டுட்டு சிங்கிள் க்ரோஷியே. ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷியே பண்ணணும். ஃப்ரண்ட் லூப்புன்னு சொல்லுவாங்க, இந்த ஃப்ரண்ட் லூப் ஃப்ரண்ட்டில் மட்டும் நீங்கள் சிங்கிள் க்ரோஷியே பண்ணணும். இந்த வி ஸ்டிச்சில் இந்த ஃப்ரண்ட் சைடால் மட்டும் பண்ணணும் சிங்கிள் க்ரோஷியே.
இதே மாதிரி நான் எல்லா எண்ட் வரைக்கும் பண்ண போகிறேன். பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அந்த ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக இதே மாதிரி ஃப்ரண்ட் லூப்லேயே ஒன் சிங்கிள் குரோஷே பண்ணுறேன். ஸோ 29 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே முடிஞ்சிருச்சு. இப்போ ஒயிட்டில் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். அது வந்து செயின் ஒன் போட்டுட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற ஒர்க்கை அப்படியே லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செயின்ஸ்லேயுமே ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ணணும். இது வந்து எப்படி பண்ணணும்னா, ஃப்ரண்ட் லூப்பெல்லாம் இல்லை. இது எப்படி பண்ணணும்னா, ஃப்ரண்ட் லூப்னுலாம் இல்லை, ஹோல் செயின்ஸ்லேயுமே பண்ணணும். இப்படி ஹோல் செயின்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபுல் செயின்ஸ்லேயுமே அடியில் விட்டுட்டு சிங்கிள் குரோஷே பண்ணணும். இந்த பாருங்க, ஒன் இந்த இப்படி ஃபுல்லாக அடியில் விடணும். இந்த வி ஸ்டிச்சுக்கு அடியில் அப்படியே விட்டுட்டு சிங்கிள் குரோஷே பண்ணணும். டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். இதே மாதிரி ஃபுல் செயின்ஸ்லேயுமே இந்த வி ஸ்டிச்சுக்கு அடியில் விட்டு நான் வந்து சிங்கிள் குரோஷே பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக 29th ஸ்டிச் இந்த ரெண்டு வீக்கும் அடியில் விடுறேன். விட்டுட்டு யானை கிராப் பண்ணி சிங்கிள் குரோஷே. ஸோ அகெயின் நெக்ஸ்ட் வந்து அடுத்த கலர் நான் ஆட் பண்ண போகிறேன். க்ரீன் கலர் ஆட் பண்ண போகிறேன். க்ரீன் கலரை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க ஒர்க்கை இப்படி லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஒயிட் யான் டிஸ்டர்பாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் லாஸ்ட்டாக கட் பண்ணிடுறேன். ஸோ க்ரீன் யானை ஆட் பண்ணிவிட்டு ஒர்க்கை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் ரோவில் வந்து ஃபஸ்ட்டு ரோ பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் குரூஷே ஃப்ரண்ட் லூப்பில் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்படி யானை வந்து ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் குரூஷே பண்ண போகிறேன். ஸோ எல்லா ஒவ்வொரு சிங்கிள் குரூஷியுமே ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் பண்ணணும். ஓகேவா? டூ இது பார்த்திங்களா ஃப்ரண்ட் லூப், த்ரீ ஃபோர் ஃபைவ். இதே மாதிரி நான் ஃபுல் ரோவுமே முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டிச் இருக்குது, அதுலேயுமே நான் ஃப்ரண்ட் லூப்பில் ஒன் சிங்கிள் குரோஷே பண்ணுறேன். 29. இப்போ செயின் ஒன் போட்டு ஒர்க்கை டேர்ன் பண்ணிடணும். ஓகேவா? ஒர்க்கை டேர்ன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபுல் செயின்ஸ்லேயுமே ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. இந்த பார்த்திங்களா, இப்படி இன்செர்ட் ஃபுல்லாக அந்த அடியில் விட்டுட்டு ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ணணும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். ஸோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து லாஸ்ட் த்ரீ ஸ்டிச்சஸ் இருக்குது, அதுலேயுமே நான் ஒவ்வொரு சிங்கிள் குரூஷே பண்ணிடுறேன். ஒன் செவன் 28, இது வந்து லாஸ்ட்டாக 29. இப்போ எண்டு பண்ணும் போது செயின் ஒன் போட்டுட்டு கட் பண்ண போகிறேன் யானை. இப்போ கட் பண்ணும் போது நீங்கள் எப்படி கட் பண்ணணும்னா, இந்த யான் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்படி கொஞ்சம் ஈவனாக பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ முடிச்சு போட்டு இந்த யானை வந்து இப்படி இழுத்துருங்க. பூக்கு வந்து இப்படி இழுத்து விட்டிங்கன்னா வந்துடும். இப்போ இந்த சைட்லலாம் நம்ம நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக போடாதீங்க. கொஞ்சம் ஃபஸ்ட் நாட் கொஞ்சம் லூஸாக போட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரலில் இருக்க அசோக சக்கரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் டார்க் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் யானு. ஸோ இப்போ வந்து மேஜிக் சர்க்கிள் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கையில் இந்த மாதிரி நூலை விட்டுட்டு இப்படி விராப் பண்ணுங்கள். விராப் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்கள் ஹூக்கை இந்த மாதிரி யானுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி இந்த யானை கிராப் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுருங்க. இப்படி யானை கிராப் பண்ணி இந்த லூப்புக்குள்ளே விட்டுருங்க. இதோட பேசிக் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த நம்ம சென்ட்ரலில் இருக்கிற ரெண்டு ஃபிங்கர்ஸை நீங்கள் விட்டுருங்க. இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா, மேஜிக் சர்க்கிள். இதுதான் இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே வந்து நம்ம 10 times சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ ஹூக் அப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிவிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7. நீங்கள் வந்து சர்க்கிள் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி இந்த டெய்ல் எண்டை கொஞ்சம் பிடிச்சி இழுத்துக்கோங்க. 7, 8, 9, 10. ஸோ 10 times சிங்கிள் க்ரூஷே பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த டெய்ல் எண்டை நல்லா பிடிச்சி இழுத்துக்கணும். இழுத்த பிறகு நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேல நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேல ஹூக் அப்படி இன்செர்ட் பண்ணி அப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறணும். தென் செயின் 1 போட்டுட்டு நீங்கள் ரிமைனிங் யானை கொஞ்சம் யான் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம இதை வந்து ஹூக் நூலை வச்சு, சாரி நீடில் வச்சு நம்ம உள்ளே ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறதை உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் சைடு, இது வந்து நம்மளோட பேக் சைடு. நம்ம வந்து இந்த சென்டரில் வந்து இதை வச்சிடலாம். சென்டர் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்து நம்ம சென்டரை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இதில் ஓகேவா, இந்த இடத்துல இந்த சக்ரா வந்து நான் தைக்க போகிறேன். ஸோ தைக்கிறதுக்கு வந்து நான் டார்னிங் நீடில் எடுத்திருக்கேன். இந்த டார்னிங் நீடிலுக்குள்ளே உங்கள் யானை இப்படி கோர்த்துக்கோங்க. இப்படி இன்செர்ட் பண்ணி இதை இழுத்துக்கோங்க. அடுத்த பக்கம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதையும் உங்கள் டார்னிங் நீடில் இந்த மாதிரி கோர்த்துட்டு அதையும் இழுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நாட் போட்டுக்கோங்க பேக் சைடில். ஸோ நல்லா டை பண்ணிக்கோங்க. டை பண்ணிவிட்டு இது எக்ஸ்ட்ரா வந்து சிசர்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ சிசர்ஸ் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் நான் எப்படி பிரேஸ்லெட்டோட கயிறு பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி 3 colors யானை வந்து இப்படி ஒன்றா எடுத்துக்கோங்க. இப்படி சேமாக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு நாட் போடுறேன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்ட பிறகு மூணையும் நல்லா கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க யானை. ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ப்ரேஸ்லெட்டு, அந்த அளவுக்கிட்ட நம்ம எந்த அளவு பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கிட்ட இந்த மாதிரி லென்த் வச்சுட்டு நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நான் செயின் 30 போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் கை அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செயின் 35-40 அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் மாதிரி பண்ணுறேன். ஸோ வந்து உங்கள் எந்த கைக்குனாலும் செட் ஆகும். ஸோ இப்போது வந்து இந்த மூணு இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து யானை இந்த மாதிரி கோர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி நீடில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரை ஃபஸ்ட்டு போடுங்க, அடுத்து ஒயிட் கலர். ஸோ இப்போ இந்த மூணு யானையுமே நான் இந்த ஆப்போசிட் சைடில் டைப் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரிமைனிங் ஹார்ன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப எட்ஜ் வரைக்கும் ட்ரிம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டே ட்ரிம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஃப்ளாக் ப்ரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு, நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த மூணு இதை பிடிச்சி இப்படி இழுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.